Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல division tricks தான் பார்க்க போறோம். ஒரு நம்பரை 5 ஆல டிவைட் பண்றப்ப என்ன ட்ரிக் யூஸ் பண்ண போறோம், 25 ஆல டிவைட் பண்றப்ப என்ன ட்ரிக் யூஸ் பண்ண போறோம், 125 ஆல டிவைட் பண்றப்ப என்ன ட்ரிக் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த மூணு ட்ரிக் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் 432 டிவைடட் பை 5 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த நம்பரை நம்ம 5 ஆல டிவைட் பண்ண போகிறோமோ அந்த நம்பரை 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம 432 தானே 5 ஆல டிவைட் பண்ண போகிறோம், அதனால அந்த 432 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 432 × 2 = 864. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, 5 பவர்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நமக்கு 5 பவர்ல ஒன்றுமே இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னா 1 இருக்கதா தானே அர்த்தம். அந்த 5 பவர் 1 சொல்லலாமா, அதனால பவர்ல 1 இருக்கிறதால நம்ம ரைட் சைட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ 864ல ரைட் சைட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 86.4. இதுதான் நமக்கு கிடைச்ச ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், 212 / 5 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், அந்த 212 2 மல்டிப்ளை பண்ணலாமா, அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 424. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பாயிண்ட் அவுட் பண்ணணும். எத்தனை டிஜிட் தள்ளி பண்ணணும், 5க்கு பவரில் 1 இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா தானே அர்த்தம், அதாவது 5 பவர் 1 சொல்லலாம். அப்படி 1 இருக்கிறதால நம்ம ஒரு டிஜிட் தள்ளி, அதாவது ரைட் சைட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் அவுட் பண்ணலாமா, அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 42.4 கிடைக்குமா, அந்த 42.4 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு நம்பரை 25 ஆல டிவைட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக 432 25 ஆல டிவைட் பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நம்ம 5 ஆல டிவைட் பண்ணதால நம்ம எடுத்துக்கிட்ட நம்பரை 2 ஆல மல்டிப்ளை பண்ணியிருப்போம். இப்போ 5னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணுறோமா, அப்போ 25னா எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணுவோம், ஓகேங்களா, அதை பார்க்கலாமா. இப்போ 25 நம்ம 5² எழுதிக்கலாமா, இப்போ 5² எழுதுனதால 2 2² எழுதிக்கலாங்களா. இப்போ 5² 25, 2² 4. ஸோ 25 ஆல டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 5னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும், 25 அப்படின்னா 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 432 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 432 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1728 கிடைக்குமா. இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 25 5² எழுதிக்கலான்னு சொன்னேன்னா 5க்கு பவரில் என்ன நம்பர் இருக்குது, 2 இருக்குது. 5² 2 தானே பவரில் இருக்குது. ஸோ ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா 17.28 கிடைக்குமா, அதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். சேம் மெத்தடில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 324 25 ஆல டிவைட் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 25 அப்படிங்கிறதால 4 ஆல மல்டிப்ளை பண்ணலாமா. இப்போ 324 4 ஆல மல்டிப்ளை பண்ணால் 1296 கிடைக்குமா. இப்போ 25 5² எழுதுறதால 5க்கு பவரில் நமக்கு 2 இருக்குமா, 2 இருக்கிறதால நம்ம ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் அவுட் பண்ணோம். அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 96 முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்படி வச்சோன்னா 12.96 நமக்கு கிடைக்கும். இந்த 12.96 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஒரு நம்பரை 125 ஆல டிவைட் பண்ணி காட்டுறேன். சேம் மெத்தட் தான். இப்போது 234 125 ஆல டிவைட் பண்ணி காட்டுறேன். இப்போ 125 எப்படி எழுதிக்கலாம், 5³, அதாவது 5³ எழுதிக்கலாங்களா. இப்போ 5³ இருந்துச்சு அப்படின்னா எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணலாம், 2³, அதாவது 2³ என்ன, 8 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா. இப்போ 234 8 ஆல மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் என்ன, 1872, ஓகேங்களா. இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 125 5³ எழுதிக்கலாங்களா. 5³ அப்படின்னா 5 பவரில் என்ன நம்பர் இருக்குது, 3 இருக்குது. 5 பவரில் நமக்கு 3 இருக்கிறதால 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போது அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது 1.872. இந்த 1.872 தான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். ரொம்ப சிம்பிளுங்களா, அதாவது 5ல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும், 25 ஆல டிவைட் பண்ணுனா 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும், 125ல டிவைட் பண்ணோன்னா 8 ஆல மல்டிப்ளை பண்ணணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட், இந்த மூணு மெத்தடையும் நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஒரு சேம் நம்பரை 3 நம்பராலையும் டிவைட் பண்ணி காட்டுறேன், அதாவது 5 ஆல டிவைட் பண்ணி காட்டுறேன், 25 ஆல டிவைட் பண்ணி காட்டுறேன், நெக்ஸ்ட் 125 ஆல டிவைட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் எடுத்துக்கிட்ட நம்பர் 223. இப்போது
223 ஃபைவ் ஆல டிவைட் பண்ணால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டூ ஆல மல்டிப்ளை பண்ணலாமா, அப்படி டூ ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 446. இப்போது ஃபைவ்க்கு பவரில் ஒன்றும் இல்லாததால் ஒன்று இருக்கிறது தானே அர்த்தம், அதனால் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 44.6. நெக்ஸ்ட்டு சேம் நம்பரையே 25 ஆல டிவைட் பண்ணலாம். இப்போ 25 ஆல டிவைட் பண்ணணுன்னா எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன், 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 223 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 892. இப்போ 25 ஃபைவ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா, ஃபைவ் பவரில் 2 இருக்கிறதால 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் அவுட் படிக்கலாம். அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணால் 8.92. நெக்ஸ்ட்டு சேம் நம்பரையே 125 ஆல டிவைட் பண்ணலாம். இப்போது 125 ஆல் டிவைட் பண்ணால் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும், 8 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 223 8 ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1784. இப்போது 125 ஃபைவ் க்யூப், அதாவது 5 பவர் 3 எழுதிக்கலாமா. இப்போது 5 பவரில் 3 இருக்கிறதால நம்ம 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா 1.784 கிடைக்கும். இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர், 1.784. இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 ஆல் டிவைட் பண்ணால் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 25 ஆல் டிவைட் பண்ணால் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 125 ஆல் டிவைட் பண்ணால் 8 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இவ்வளோதான்.